வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். மஹிந்த சிந்தனைக்கு ஆதரவளிக்கும் வேட்பாளருக்கு ஆதரவு, சாகர காரியவசம் தெரிவிப்பு. எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயார், சரத் பொன்சேகா தெரிவிப்பு. மீதி வரிப்பணத்தை அறவிட நடவடிக்கை, ரஞ்சித் செம்பலாப்பட்டிய ஆலோசனை. இரட்டை வேடம் போட்டு இனமுருகலை ஏற்படுத்தும் பிள்ளையான், குற்றம் சுமத்தும் ஜெயா சரவணா. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் ஏற்பட்ட மோதல், கடற்படை வீரர் உயிரிழப்பு. தனியார் நிறுவன மனிதவள முகாமையாளருக்கு கடூழிய சிறை தண்டனை. போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல், ஐவர் கைது. சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். மஹிந்த சிந்தனைக்கு ஆதரவு அளிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு அளிப்பதென ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தீர்மானித்துள்ளது. கட்சியின் அகில இலங்கை செயற்குழுவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டை நேசிக்கும், நாட்டின் ஐக்கியத்தை கட்டிக்காக்கக்கூடிய ஓர் வேட்பாளருக்கு கட்சியின் ஆதரவு வழங்கப்படும் என கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். விஜயராமாவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு சொந்தமான இல்லத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தின் போது கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தனவின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டமை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் போது கட்சியின் உறுப்பினர் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்குவது தொடர்பிலோ அல்லது அவர் பற்றியோ பேசப்படவில்லை என கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சார்பாக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலேயே பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் இன்னும் சில மாதங்களில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஊழலை அம்பலப்படுத்துவதற்கும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசியல் விருப்பம் உள்ள ஒரு தலைவரை இலங்கை தெரிவு செய்ய வேண்டிய தருணம் வந்துள்ளது. இதுவரை எந்த தலைவரும் அப்படி செய்யவில்லை. எனினும் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அவ்வாறானதொரு தலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு அமையும் என நான் நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் சரத் பொன்சேகா போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசியல் தரப்புகள் கூறுகின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரான அவர் இது தொடர்பில் முறையான அறிவிப்பை வெளியிடுவார் என்று பொன்சேகாவுக்கு நெருக்கமான தரப்புகளை கோடிட்டு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் பொன்சேகா எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டு சேராமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு நிறுவனங்களில் அறவிடப்பட வேண்டிய மீதி வரிப்பணத்தை அறவிடுவதற்கு அவசியமான சகல நடவடிக்கைகளையும் எதிர்காலத்தில் எடுக்க உள்ளதாக நிதிராஜக அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். உலகில் ஆக குறைந்த வருமானம் கிடைக்கப்பெற்றாலும் ஏதோ ஒரு இடத்திற்கு வந்து நாட்டை கொண்டு செல்கிறோம். அறவிடப்பட வேண்டியவற்றை அறவிடாது புதியவற்றை மேற்கொள்ள முயற்சிப்பதாக எதிர்கட்சியினர் தற்போது சொல்ல முயற்சிக்கின்றனர். அது ஒரு தர்க்கமாகும். அறவிடப்பட வேண்டிய மீதி வரித்தொகை அரசாங்கமாக தெளிவுபடுத்த வேண்டும். முதலாவதாக எமது நாட்டின் வரி சட்டத்தில் காணப்படும் மேன்முறையீட்டு உரிமை, அது முழு உலகத்திலும் உள்ளது. அரசாங்கத்தினால் குத்தகை செலுத்துமாறு குறிப்பிட்டால் சட்டத்தின் முன்னால் சென்று மேன்முறையீடு செய்ய அரசாங்கமாக இருந்தாலும் எங்களால் இதனை செலுத்த முடியாது என்று சட்டத்தால் நீதிமன்றத்திடம் சொல்ல மக்களுக்கு உரிமை உள்ளது. அவற்றில் உள்ளவைதான் தற்போது அதிகமாக காணப்படுகின்றன. இரண்டாவது, அரசாங்க நிறுவனங்களினால் செலுத்தப்பட வேண்டிய வரி, எந்த ஒரு மீதியாக வரியை அறவிடுவதற்கு அரசாங்கத்திற்கு காணப்படும் சகல அதிகாரங்களும் இந்த யுகத்தை போல் இன்னொரு யுகம் இல்லையென அவர் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை வீடும் போட்டு இனமுறுகளை ஏற்படுத்தும் வகையில் பிள்ளையான் செயல்படுவதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபதலைவர் ஜியா சரவணா குற்றம் சுமத்தியுள்ளார். அவரால் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்து செல்லத்தான் நினைக்கிறோம், ஆனால் அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை. தற்போது கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பயங்கரவாதிகளின் அடாவடிகளும் அடக்குமுறைகளும் தொடர்ந்தவாறே காணப்படுகின்றன. அதாவது, தமிழர்களின் பூர்வீக வாழ்விட நிலங்களில் சட்டவிரோத நில ஆக்கிரமிப்புகளும், தமிழர்களின் கலை கலாச்சார பண்பாட்டு அனைத்து விடயங்களிலும் முஸ்லிம் பயங்கரவாதிகளின் அடாவடி தொடர்ந்து
நடந்தவாறே அங்கு காணக்கூடியதாக உள்ளது. அண்மையில் நடந்த கீழ்த்தரமான சம்பவம் ஒன்று வீரமுனை வளைவு கோபுர விவகாரத்தை கூறலாம். இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் அனைவரும் வியாபார முகமூடி போட்டுக்கொண்ட முஸ்லிம் பயங்கரவாதிகளே ஆவர். இவர்களுக்கு பின்னணியில் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு கதை, முஸ்லிம் பயங்கரவாத கும்பலுக்கு ஒரு கதை கூறிக்கொண்டு அந்த பயங்கரவாத கும்பலுக்கு ஆதரவாக எமது தமிழ் மக்களின் வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் சுரண்டி உறுதுணையாக இருப்பவர் தற்போதைய மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிள்ளையான் அவர்கள் என்பதை இங்கு தெள்ள தெளிவாக வெளிப்படுகிறது. தற்போது இவரின் செயல்பாடுகள் அனைத்துமே சீனாவின் தந்திரோபாய நகர்த்தல்கள் என்பதும் எமக்கும் எமது நாட்டிற்கும் புரிகிறது. இதனால் எமது நாட்டிற்குள் ஒரு இனமுருகலை ஏற்படுத்தும் என்பதே எமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுப மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 to 50 km வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு மேலும் 150 மில்லியன் டாலர்களை நிதியுதவியாக வழங்க உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் சபை இணக்கியுள்ளது. இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவையின் மேம்பாட்டிற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஃபாரிஸ் ஹடாட் சர்வேஸ், இலங்கையின் சுகாதாரத்துறை திறன் சிறப்பாக உள்ள போதிலும் வளரும் சுகாதார சவால்களுக்கு தயாராகும் வகையில் சக்திமயப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிதியுதவியின் மூலம் மக்களை மையப்படுத்தியதும் உடன் செயலாற்றக்கூடியதுமான சுகாதார சேவையின் முன்னோக்கிய நகர்வை உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்றபோது ஏற்பட்ட மோதலில் இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை ஏற்பட்ட சம்பவத்தில் இலங்கை கடற்படை வீரரான ரத்நாயக் என்பவரை உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்டு இந்திய இழுவை மடி படகை பிடிக்க இன்று அதிகாலை காங்கேசந்துறை கடற்படை முகாமில் இருந்து கடற்படையினர் குழு ஒன்று சென்றுள்ளது. குறித்த படகையை சுற்றி வளைத்த போது இந்திய மீனவர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் குறித்த மோதலின் போது கடற்படை வீரரின் மார்பில் இந்திய படகு மோதியதால் மேற்படி உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த கடற்படை வீரர் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் இந்திய மீனவர்கள் பயணித்த படகு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 10 பேரும் காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மீது மேலதிக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரேதாரியில் வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா தேக்குவத்தை பகுதியில் இளைஞர் குழு ஒன்று மேற்கொண்ட தாக்குதலில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா தேக்கவத்தை பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் குழாய் கிணறு அடிக்கும் தொழில் செய்து வருகிறார். குறித்த இளைஞர் வவுனியா நகரில் இருந்து வீடு சென்ற போது அவரை வழிமறித்த குழு ஒன்று அவர் மீது போத்தல்கள் மற்றும் தடிகளால் தாக்குதல் நடத்தியுள்ளது. அத்துடன் குறித்த இளைஞனின் வீட்டிற்குள் நுழைந்து இளைஞனின் தந்தை மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது. காயமடைந்த இருவரும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை குழாய் கிணறு அடித்தல் தொடர்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நபர் ஒருவர் தனக்கு மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்ட இளைஞன் தெரிவித்துள்ளதுடன் அதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதா என்ற கோணத்திலும் போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய்க்கான பற்றாக்குறை இம்மாத இறுதி அல்லது அடுத்த மாத நடுப்பகுதி வரை தொடரும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இறக்குமதியாளர்களுடன் கலந்துரையாடியதாக சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேங்காய் எண்ணெய் கொண்டு வருவதற்கான கொள்கலன் பற்றாக்குறை மற்றும் கப்பல் போக்குவரத்தின் தாமதம் என்பன இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் குறித்த அதிகாரி கூறியுள்ளார். அது மாத்திரமின்றி இலங்கைக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றுமதியில் ஈடுபட்ட பிலிப்பைன்ஸ் நிறுவனம் மூடப்பட்டுள்ளமையும் இதற்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது
தற்போதைய நிலைமை தொடர்பான முழுமையான அறிக்கையை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை தேங்காய் சிரட்டைகளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் வருடத்திற்கு 300 மில்லியன் டாலர் வருமானம் நாட்டிற்கு கிடைக்கப்பெறுவதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் ரொசான் பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து தேங்காய் சிரட்டைகளிலிருந்து கெரி உற்பத்தி செய்யப்பட்டு கார்பனாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காய் சிரட்டைகள் பெரும்பாலும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண் எழுத்து விஞ்ஞர் ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய குற்றத்திற்காக தனியார் நிறுவனம் ஒன்றில் மனிதவள முகாமையாளருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் 7 வருட கடவுளிய சிறை தண்டனை விதித்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் 750,000 நட்ட ஈட்டை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இது தொடர்பான 3 குற்றங்களிலிருந்து குறித்த பிரதிவாதியை மேல்நீதிமன்றம் விடுவித்திருந்தது. எனினும் மேல்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பாதிக்கப்பட்ட தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டுக்கு இணங்கவே நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான சம்பத் அபயகோண்ட் மற்றும் பி குமாரரட்னம் ஆகிய 2 நீதியரசர்களை கொண்ட அமர்வில் குற்றம் சாட்டப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளிலும் குறித்த பிரதிவாதியை குற்றவாளி என தீர்ப்பளித்தது. இலங்கையில் 2023 பழங்களின் நுகர்வு அதிகரித்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி பழங்களின் நுகர்வு 12.8 மில்லியன் மெட்ரிக் டன்களாக அதிகரித்துள்ளதாகவும் இதேவேளை 2023 38,201 மெட்ரிக் டன் பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2027 வாழை, மாம்பழம், அன்னாசி, பப்பாளி மற்றும் தோடம்பழம் ஆகியவற்றின் உற்பத்தியை அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெரிகோனா போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து 330,000 ரூபாய் பெறுமதியான உடைமைகளை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 30 முதல் 42 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் துணுவாங்கிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். மெரிகான போலீசில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் விடுமுறையில் அவரது வீட்டிற்கு சென்ற போதே குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் தற்போது பதுளை போத்தனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர்களை இன்று நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.